ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கலை. நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய், திஸ் இஸ் கலை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹவு டு கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வித் 3 simple steps. 3 steps இருக்குது. இதை நம்ம தெளிவாக நம்ம மைண்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸியாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து மேக்கிங் அண்ட் அக்ரிமெண்ட் வித் அவர் கிளைண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம கார்பரேட் ரெசிடென்ஷியல் ரெண்டு ஒர்க்கும் நம்ம எடுத்துருந்துச்சு. கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இமெயில் ரெக்கார்டிங் தான். நம்ம என்ன விஷயம் நம்ம அக்ரிமெண்ட் போகிறதா இருக்கட்டும், ரெண்டாவது எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் வந்து நம்ம ரிப்பீட்டாக வந்து இமெயில் கான்வர்சேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா வந்து த்ரூ இமெயில் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கோம். பட் ரெசிடென்ஷியல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம நம்மளோட டேரக்ட் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம வந்து இமெயில் அது மூலமாக அதன் மூலிமா நம்ம கம்யூனிகேஷன் நம்ம பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரியராக வந்து நம்ம அக்ரிமெண்ட்டை வந்து ரொம்ப ப்ராப்பராக தெளிவாக நம்ம போட்டுருணும். என்ன மாதிரியான ஒர்க்கில் நம்ம எக்ஸைட் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம ஸ்கோப்பில் வருது, இதெல்லாம் வராது, என்னென்ன ஒர்க் கேரி ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி என்ன பர்சன்டேஜ் நமக்கு வந்து பேவச்சு வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். இது எல்லாமே வந்து தெளிவாக நம்ம வந்து அக்ரிமெண்ட் வந்து தெளிவாக போட்டோம் அப்படின்னா நாமளும் சேஃபாக இருப்போம், கிளைண்ட்டும் சேஃபாக இருப்போம். ஓகேங்களா? இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து அக்ரிமெண்ட் வந்து நம்ம கிளைண்ட் கூட போட்டிருந்தோம். இப்போ வந்து நம்ம அக்ரிமெண்ட் யாரோட போடுறோம் அப்படின்னா நம்மளோட லேபர்ஸ் கூட, அவங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஆர்டர் மாதிரி இஷ்யூ பண்ணப்படும். இந்த ஒர்க் ஆர்டர் மூலிமா என்ன அப்படின்னா அவங்க என்னென்ன ஸ்கோப் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ண போகிறாங்க, அந்த ஒர்க்குக்கான ரேட் என்ன அப்படிங்கிறது வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். இதனால் என்ன அப்படின்னா அந்த ஒர்க்கு எக்ஸிக்யூட் ஆகிற பண்ணுற எக்ஸிக்யூட் ஆகிற டைமில் வந்துட்டு திடீர்னு ஒர்க்கை வந்து பாதையில் விட்டு போகிறது, இல்லை எனக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகலை, எனக்கு இன்னும் அதிகமாக வந்து ரேட் கொடுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து லேபர் வந்து ப்ராப்ளம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா என்னோட இனிஷியல் டைமில் வந்து இந்த ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். அக்ரிமெண்ட் போடாமல் ஸ்டெப்னால அந்த கிளைண்ட்ஸ் கிட்டையும் நான் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த என்னோட லேபர்ஸ் கிட்டையுமே வந்து நிறைய ப்ராடக்ட் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து கிளைண்ட் கிட்ட நம்ம ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போட்டுருவோம். செகண்டு நம்ம கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒர்க் ஆர்டர் வந்து ப்ராப்பராக இஷ்யூ பண்ணி அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணணும். ரெண்டு பாயிண்ட் முடிஞ்சு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து மெட்டீரியல்ஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கிரெடிட்டில் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன் கிரெடிட்டில் வாங்கணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து கிரெடிட்டில் வாங்காமல் கிளைண்ட் கொடுத்த பேமெண்ட் வச்சு நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணி லேபருக்கும் நம்ம பேமெண்ட் கொடுத்து அந்த ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சர்டன் டைமுக்கு மேலே வந்து இவங்க ரன்னிங் அவுட் ஆஃப் த ஃபினான்ஷியல், நம்மகிட்ட வந்து சஃபிஷியண்டான மணி இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம மெட்டீரியல் வந்து கிரெடிட்டில் வாங்குறோம் அப்படின்னா நம்மளால் பேரலாக வந்து 2-3 ஒர்க்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ இதில் வர மணியை வந்து நம்ம ஃபண்ட் ரொட்டேஷன் பண்ணி நம்ம இன்னொரு சைட் கம்ப்ளீஷன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேரி ஓவர் பண்ணி நம்ம பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது வந்து 3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளைண்ட் கூட அக்ரிமெண்ட் போடுறது, ரெண்டாவது நம்மளோட ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணி நம்ம பண்ணுறது, மூணாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கிரெடிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது. ஃபர்தராக வரக்கூடிய செஷன்ஸில் வந்து சப்ளையர் கிட்ட வந்து கிரெடிட்டை வந்து நம்ம எப்படி வாங்குறது, அந்த வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஒரு கிளைண்ட்டு இந்த கரெக்டான ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய செஷன்ஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஷேர் பண்ண சில விஷயங்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்தாலும் சரி எதுவானாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.